அண்மை செய்தியை பார்க்கிறோம். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் மாணவர்களுக்கு உதவி மையம் அமைக்கப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோ வி செழியன் அறிவித்திருக்கிறார். பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கை தொடர்பான விவரங்களை பெறலாம் என்றும் அமைச்சர் கோ வி செழியன் அந்த அறிவிப்பில் குறிப்பிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு ராஜ்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், உயர்கல்வித்துறை அமைச்சருடைய அறிவிப்பு குறித்து சொல்லுங்க. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் மாணவர்களுக்கு உதவி மையம் அமைக்கப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோ வி செழியன் அறிவித்திருக்கிறார். பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கை தொடர்பான விவரங்களை பெறலாம் என்றும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். கல்லூரிகளுக்கு வரும் பெற்றோர் பொதுமக்களும் உதவி மையம் மூலம் தகவல்களை பெறலாம் என்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோ வி செழியன் அறிவிப்பில் குறிப்பிட்டிருக்கிறார். உயர்கல்வித்துறையின் கீழ் இயங்கும் அனைத்து கல்லூரிகளிலும் உதவி மையம் அமைக்கப்படும் என்றும் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் மாணவர்களுக்கு உதவி மையம் அமைக்கப்படும் என்றும் பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கை தொடர்பான விவரங்களை பெறலாம் என்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோ வி செழியன் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜ்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், அறிவிப்பு தொடர்பான விவரங்கள் என்ன? உயர்கல்வித்துறை அமைச்சர் கோ வி செழியன் உயர்கல்வி கல்வி நிறுவனங்களில் ஹெல்ப் டெஸ்க் செயல்படுவது குறித்த ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார். இதன் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயர்கல்வித்துறையின் கீழ் செயல்படக்கூடிய 13 பல்கலைக்கழகங்கள் மற்றும் 164 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், அதே போன்று 7 கல்வியியல் கல்லூரிகள் பிஎட் காலேஜ் மற்றும் பொறியியல் கல்லூரிகள் 10 பொறியியல் கல்லூரிகள் உள்ளிட்ட தொழில்நுட்ப கல்லூரிகள் என இந்த கல்வி நிறுவனங்கள் அனைத்திலும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அனைத்து கல்வி நிறுவனங்களிலும் ஹெல்ப் டெஸ்க் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக ஒவ்வொரு கல்வி ஆண்டிலும் மாணவர்கள் சேர்க்கையின் பொழுது அந்தந்த கல்வி நிறுவனங்களினுடைய செயல்பாடுகள், எந்தெந்த படிப்புகள் இருக்கிறது மற்றும் மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய கல்வி உதவித்தொகை உள்ளிட்ட அனைத்து விதமான விவரங்களையும் பெறுவதற்காக இந்த ஹெல்ப் டெஸ்க் செயல்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக இதற்காக தனியாக யூசர் ஃப்ரெண்ட்லி பணியாளர்கள் தனியாக ஹெல்ப் டெஸ்க் மூலமாக செயல்படுவதற்கான நடவடிக்கையும், இதன் மூலமாக மாணவர்கள் அனைவரும் ஒவ்வொரு கல்வியாண்டின் போதும் அவர்கள் சேர்க்கைக்கான அனைத்து விதமான நடவடிக்கையும் மிக எளிமையாக தெரிந்து கொள்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த உயர்கல்வித்துறை மூலமாக செயல்படக்கூடிய அனைத்து கல்வி நிறுவனங்களிலும் முறையாக செயல்படுவதற்கான அறிவுறுத்தல் செய்திருப்பதாகவும் உயர்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அரசு கல்லூரிகளில் மாணவர்களுக்கான உதவி மையம் அமைக்கப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோ வி செழியன் அறிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார்.